நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே காவேரி ஆறு நம் தமிழகத்திலே பொம்புகார் வரை வந்த ஒரு வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு அது வருவதற்கு காரணமாக இருந்த கொட்டைச்சாமி என்னும் ஏரண்டகர் பற்றியும் அன்றைக்கு ஆட்சி செய்த சோழ மன்னன் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காவேரி ஆறு இந்த மண்மிசை பாய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அகத்தியருடைய உதவி வேண்டும் என்று ஏரண்டகர் பொதிகை மலை சென்று அகத்தியரை தரிசனம் செய்து அவரிடம் சொன்ன பொழுது அகத்தியர் நல்ல தியாகம் காவேரியை மண்மேல் ஓடச் செய்யும் என்று சொன்னதையும் நாம் அறிந்தோம். ஏரண்டகர் திரும்ப வந்து சோழ அரசனிடம் அகத்தியர் சொன்னதையெல்லாம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதை வேண்டுமானாலும் நான் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சோழன் சொல்லும் பொழுது நீ செய்யாதே, நீ நல்ல அரசன், இந்த மண்ணுக்கு உன்னை போன்ற ஒரு அரசன் வேண்டும், நான் சன்னியாசி, நான் எல்லாவற்றையும் துறந்து விட்டவன், எனக்கு வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு என்று எந்த ஆசையும் கிடையாது, அடைய வேண்டும் என்று எந்த நோக்கும் கிடையாது, அதனால நான் தியாகம் செய்கிறேன், என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேன், உயிர் தியாகத்தை விட ஒரு பெரிய தியாகத்தை யாரால ஒருத்தர் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிர் தியாகத்திற்கு தயாராகிறார். சோழன் எவ்வளவு தடுத்தும் கேளாமல் பெரும் பள்ளத்திற்கு வருகிறார். ஆயிரக்கணக்கான நீர்க்குதிரைகள் ஓடி வருகிறார் போல் ஓடி வருகின்ற காவேரி பெரும் பள்ளத்திலே ஒரு பள்ளத்தில் விழுந்து மாயமாகின்ற அந்த இடத்திலே நின்று காவேரி தாயை பிரார்த்தனை செய்து கொண்டு, அம்மா, ஒன்று நீ இந்த மண் மேல் ஓட வேண்டும், இல்லை என்று சொன்னால் என் உயிரை எடுத்துக்கொண்டு விடு என்று பெரும் பள்ள பாதாள ஆற்றுக்குள்ளே குதிக்கிறார். ஒரு உத்தம சன்னியாசி தன் பொருட்டு உயிர் விடுவதை பஞ்சபூதங்கள் அனுமதிக்காது. பஞ்சபூதங்கள் அவர்களுக்கு வழி விட்டுவிடும். உதாரணத்திற்கு ஏரண்டகர் இப்படி சொல்லிக்கொண்டு நெருப்பிலே குதித்திருந்தார் என்றால் நெருப்பு அணைந்து விடும். நீரிலே குதிக்க போய் நீர் என்ன செய்தது தெரியுமா, அவரை அப்படியே திரும்ப தூக்கி கொண்டு வந்து வெளியிலே விட்டது. ஏனென்று சொன்னால் ஒரு நல்ல சன்னியாசி இந்த ஆற்றிலே குதித்து உயிரை விட்டான் என்ற பழி ஆற்றுக்கு வரும். ஆறு இதனாலே மாசு கொண்டதாக ஆகிவிடும். எனக்கு அந்த பாவம் வேண்டாம், எனக்கு அந்த பழி வேண்டாம் என்று காவேரி என்ன செய்தாள், பெரியவரை ஏரண்டகரை வெளியே தள்ளிவிட்டாள். வெளியே தள்ளிவிட்ட பிறகு அப்படியே ஓட வேண்டிய ஒரு கட்டாயம் அவளுக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக ஏரண்டகர் தான் சாகப்போய் காவேரியை வெளியே இழுத்து விட்டு விட்டார். வெளியே பாய்ந்த காவேரி பொங்கும் புனலாக தஞ்சை மண்மேல் ஓடி பல ஊர்களை கடந்து பூம்புகாரை அடைந்து சமுத்திரத்துக்குள்ளே கலக்க தொடங்கினாள். இது காவேரி இந்த மண் மிசை வந்த வரலாறு. ரொம்ப பேருக்கு இந்த வரலாறு தெரியாது, தெரிந்தாலும் இது ஒரு கற்பனையான புராண கதை என்று சொல்லிவிடுவார்கள். பெரியவரும் இந்த கதையை சொல்லிவிட்டு ஒரு அற்புதமான தகவல் ஒன்றையும் நமக்கு தருகிறார். அன்றைக்கு வெகு காலம் பாதாள நதியாக அவள் ஓடிக்கொண்டிருந்தாள். அப்படி அவள் ஓடுவதற்கு பின்னாலும் ஒரு சரியான காரணம் இருக்கிறது என்று அகத்தியர் சொன்னார் அல்லவா, அது என்ன? அன்றைக்கு எதன் பொருட்டு ஓடினாள் என்றால், இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலே நெய்வேலி என்று ஒரு ஊர், அந்த ஊரிலே நிலக்கரி கிடைக்கிறது, அதை கொண்டு நாம் மின்சாரம் தயாரிக்கிறோம். சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய பாதி தேவையை நிலக்கரி கொண்டு நெய்வேலி தான் தீர்த்து வைக்கிறது. அங்கே தோண்ட தோண்ட ஏராளமான நீர் பெருக்கு, அதாவது அன்றைக்கு பாதாள நதியாக ஓடின காவிரி வேறு எங்கும் செல்ல இயலாத நிலையிலே மண்மிசை அடைந்து அங்கே தேங்கிவிட்ட நிலையிலே காலமாற்றத்தினாலே காற்று உள்ளே புகுவதற்கு வழியற்ற நிலையில பல கிரியைகள் வினைகள் ஏற்பட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்தான் கரியாக மாறி இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற நிலக்கரியாக நமக்கு கிடைத்து அதன் மூலமாக ரயில் வண்டிகள் ஓடத் தொடங்கி பல அனல் மின் நிலையங்கள் இயங்குவதற்கெல்லாம் இன்றைக்கு நிலக்கரி தான் மூல காரணமாக இருக்கிறது. அன்றைக்கு அவள் பாதாள நதியாக ஓடி
சிறிது காலம் அவ்வாறு ஓடியிராவிட்டால் இன்று நமக்கு இது சாத்தியமில்லை என்று சொல்லுகின்ற பெரியவர், பாதாள நதியாக பாய்ந்ததற்கு இது ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் அந்த இடத்துல மட்டும் எதற்கு நமக்கு கறி கிடைக்கணும்? அங்கே மட்டும் குறையாத நீர் ஊற்றுக்கள் அங்கே எப்படி இருக்க முடியும்? அங்கிருந்து ஒரு கோடு போட்டது போல் பக்கத்திலேயே இருக்கிறது நிலக்கரி, நீர் பாதாளத்துக்குள்ளே ஊறி 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 இப்படிப்பட்ட ஒரு வினை ஏற்பட்டு இன்றைக்கு நெய்வேலி நமக்கு கிடைப்பதற்கு கூட அன்றைக்கு அவள் பாதாள நதியாக ஓடியது தான் காரணம் என்று இதை தொட்டு ஒரு நுட்பமான தகவலையும் மகா பெரியவர் நமக்கு தெரிவிக்கிறார். அது மட்டும் அல்ல, இந்த காவேரி ஆற்றிலே ஆடி பெருக்கின் பொழுது நீராடுவது என்பது நமக்கு நல்ல பயன்களை தரும். அன்றைக்கு ஒரு சிறந்த தினம், அன்றைய தினத்திற்கு பஞ்சாங்கப்படி பல சக்திகள் உண்டு. குறிப்பாக எந்த ஒன்றையும் பெருக வைப்பது, அதாவது ஒன்று இரண்டாவது, இரண்டு நான்காவது, நான்கு எட்டாவது, இரு இரு மடங்காக அப்படியே பெருகிக்கொண்டே செல்லும். அப்படி பெருகி தரக்கூடிய ஒரு சக்தி கொண்ட நாளாக அன்றைக்கு இருப்பதற்கு காரணத்தினாலே நல்ல காரியங்களை அன்றைக்கு தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற காரியம் நிச்சயம் பெருகி வெற்றியை தரும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்று சான்றோர்கள் சொல்லுவார்கள். நாளுக்கென்று நாளுக்கு பின்னாலே பஞ்சகரண சக்திகள் இருக்கின்றன. அதையெல்லாம் இந்த கண்களால் புலன்களால் காண இயலாது. அது ஒளி வடிவம் அல்ல, அது ஒளி வடிவமாகவும் புலனாகாத உணர்வு வடிவத்திலேயும் அவைகள் இருக்கின்றன. அதனால் ஆடி பெருக்கில் இன்றைக்கு நாம் காவிரியை பார்க்கும் பொழுது நமக்கு முதலிலே மகா பெரியவர் நினைவுக்கு வர வேண்டும், அடுத்து ஏரண்டகர் நினைவுக்கு வர வேண்டும், அடுத்து சோழ சக்கரவர்த்தி நினைவுக்கு வர வேண்டும், அடுத்து 18 பெருக்கு நினைவுக்கு வர வேண்டும். அந்த பெருக்கினாலே பெருகப் போகின்ற நல்ல விஷயங்கள் நினைவுக்கு வர வேண்டும். இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக காவிரி ஆற்றிலே தண்ணீர் வந்து ஆடி பெருக்கு மிகச் சிறந்த முறையிலே இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கை பலிக்கட்டும், பெருக்கு மிக சிறப்பாக இருக்கட்டும். இந்த நல்ல நாளிலே நாம் குருநாதராகிய பெரியவரையும் மனசுக்குள்ளே நினைத்துக் கொள்வோம். தொடர்ந்து சென்று காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.